Yes, sir.
इंकलाब जिंदाबाद, इंकलाब जिंदाबाद, एसएफआई जिंदाबाद, एसएफआई जिंदाबाद, मत्ती अरसे मोड़ी अरसे, मत्ती अरसे मोड़ी अरसे, मोड़ी अरसे मोसड़ी अरसे, मोड़ी अरसे मोसड़ी अरसे, परिकादे परिकादे, परिकादे परिकादे, परिकादे परिकादे, परिकादे परिकादे, கல்வி உரிமையை பறிக்காதே, கல்வி உரிமையை பறிக்காதே, நடைபயணம் நடைபயணம், நடைபயணம் நடைபயணம், நடைபயணம் நடைபயணம், நடைபயணம் நடைபயணம், கல்வி கேட்டு வேலை கேட்டு, கல்வி கேட்டு வேலை கேட்டு, கல்வி கேட்டு வேலை கேட்டு, கல்வி கேட்டு வேலை கேட்டு, மாணவர் சங்க நடைபயணம், மாணவர் சங்க நடைபயணம், வெள்ளத்தோம் திறக்கட்டும், வெள்ளத்தோம் திறக்கட்டும், Hello Mr. Modi, Hello Mr. Modi, what is your policy, what is your policy, no no vacancy, no no vacancy, Hello Mr. Modi, Hello Mr. Modi, what is your policy, what is your policy, no no vacancy, no no vacancy, Modi arasse, 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 valangidiga, 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 padithu mudithu anaitthu maanavargalukkum, padithu mudithu anaitthu maanavargalukkum, velai vaippai valangidiga, velai vaippai valangidiga, aandukku 2 kodi, aandukku 2 kodi, velai vaippu endraye, velai vaippu endraye, velai vaippu endraye, velai vaippu endraye, ennaache ennaache ennaache, velai vaippu ennaache, velai kekka என்று கேட்டு யாத்திரை, என்று கேட்டு யாத்திரை, எஸ்எஃப்ஐயின் யாத்திரை, எஸ்எஃப்ஐயின் யாத்திரை, பதில் சொல் பதில் சொல், பதில் சொல் பதில் சொல், ஓடி அரசே பதில் சொல், ஓடி அரசே பதில் சொல், துணி போகாதே துணி போகாதே, துணி போகாதே துணி போகாதே, எடப்பாடி அரசே துணி போகாதே, எடப்பாடி அரசே துணி போகாதே, ஏழை எளிய மாணவர்களின், ஏழை எளிய மாணவர்களின், கல்வி கடனை பாதிக்கும், கல்வி கடனை பாதிக்கும், நடைமுறைப்படுத்தாதே நடைமுறைப்படுத்தாதே, நடைமுறைப்படுத்தாதே நடைமுறைப்படுத்தாதே, வாபஸ் வாங்க வாபஸ் வாங்க, வாபஸ் வாங்க வாபஸ் வாங்க, தேசிய கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை, உடனடியாக வாபஸ் வாங்க, உடனடியாக வாபஸ் வாங்க, எச்சரிக்கை எச்சரிக்கை, எச்சரிக்கை எச்சரிக்கை, எச்சரிக்கை செய்கின்றோம், எச்சரிக்கை செய்கின்றோம், கோடி கைகள் வெல்லாவிட்டால், கோடி கைகள் வெல்லாவிட்டால், கோடி கைகள் ஒன்றினையும், கோடி கைகள் ஒன்றினையும், இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத், எஸ்எஃப்ஐ ஜிந்தாபாத், எஸ்எஃப்ஐ ஜிந்தாபாத், ஸ்டூடெண்ட்ஸ் யூனிட்டி ஜிந்தாபாத், ஸ்டூடெண்ட்ஸ் யூனிட்டி ஜிந்தாபாத், இண்டிபெண்டன்ட் டெமோக்ரசி, இண்டிபெண்டன்ட் டெமோக்ரசி, சோஷலிசம் ஜிந்தாபாத், சோஷலிசம் ஜிந்தாபாத், சோஷலிசம் ஜிந்தாபாத், சோஷலிசம் ஜிந்தாபாத், மந்திரவீரம் ஜனநாயகம், சுகந்திரம் ஜனநாயகம், சோஷலிசம் ஜிந்தாபாத், சோஷலிசம் ஜிந்தாபாத், எங்கே இருக்கு எங்கே இருக்கு, எங்கே இருக்கு எங்கே இருக்கு, எங்கே இருக்கு சுதந்திரம், எங்கே இருக்கு சுதந்திரம், எங்கே போச்சு ஜனநாயகம், எங்கே போச்சு ஜனநாயகம், வேண்டும் வேண்டும் சோஷலிசம், வேண்டும் வேண்டும் சோஷலிசம், வேண்டும் வேண்டும் சோஷலிசம், வேண்டும் வேண்டும் சோஷலிசம், எங்கே எங்கே சுதந்திரம், எங்கே எங்கே சுதந்திரம், எங்கே போச்சு ஜனநாயகம், எங்கே போச்சு ஜனநாயகம், வேண்டும் வேண்டும் சோஷலிசம், வேண்டும் வேண்டும் சோஷலிசம், அகிலகத்தை கலவரக்காடாக மாற்றுவதற்காக இன்றைக்கு மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபியினரும் மறைவாக காட்டு ஆர்எஸ்எஸ் காரர்களும் இன்னைக்கு தமிழகத்தில் வேல் யாத்திரை என்ற பேரில் நீ ஒரு திட்டமிட்ட கலவரத்தை தூண்டுவதற்காக ஏற்பாடு செய்திருக்காங்க. இன்னைக்கு தமிழகம் முழுவதும் நடத்துவதற்கு தமிழக அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கு. ஆனால் கடந்த 6 வருடங்களில் இந்தியாவில் மட்டும் குறிப்பாக தமிழகத்தில் நீட் தேர்வால் கிட்டத்தட்ட 20 பேர் இறந்து போயிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு 2 தினங்களுக்கு முன்னாடி தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்த ஒரு ஐஸ்வர்யான்னு சொல்லக்கூடிய ஒரு மாணவி ஸ்காலர்ஷிப் கிடைக்காம அந்த மாணவி வந்து தற்கொலை செஞ்சிருக்காங்க. காரணம் என்னன்னா, மத்திய பிஜேபி அரசாங்கம், அப்ப பிஜேபி அரசாங்கம் செய்யக்கூடிய இந்த அநியாயங்களை கண்டித்து மிகப்பெரிய அளவிலான போராட்டங்களை தமிழகம் நடத்தி வருகிறது. ஆனா இதை திசை திருப்பதற்காக ஏதோ தேவையில்லாம வேல் யாத்திரையை நடத்துறாங்க. வேலுக்கும் இவர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது.
இவர்களுடைய சனாதன கோட்பாடு என்பது தமிழர்களுக்கு திராவிடர்களுக்கு எதிரான ஒரு கோட்பாடு வேலுக்கும் முருகனுக்கும் இவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது இதே ஏ முருகன் அவர்களை சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்குள்ள விடுவாங்களா கருவறைக்குள்ள இதுவரைக்கும் சட்டம் நிறைவேற்றப்பட்டு அனைவரும் அர்ச்சர் ஆகலான் இருக்குது நடராஜர் கோயிலுக்குள்ள விடுவாங்களா இதற்கு இவர்கள் ஏதேனும் யாத்திரை நடத்துவாங்களா கிடையாது இவர்களுடைய நோக்கம் தமிழகத்தை கலவரக்காடாக மாற்ற வேண்டும் திட்டமிட்டு தலித் மக்கள் மீதும் இஸ்லாமிய மக்கள் மீதும் வன்முறையை தூண்ட வேண்டும் மேலும் மாணவர்கள் கிட்டத்தட்ட 80 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் தமிழகத்தில் பதிவு செய்து படித்து முடித்து பதிவு செய்து வேலை இல்லாம இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் வேலை கொடுப்பதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கல 2 கோடி பேருக்கு வருஷம் வேலை கொடுக்கறேன்னு சொன்னாரு ஆனா இதுவரை கடச்சி நிற்கக்கூடிய வேலை இல்லாம 20 கோடிக்கு மேற்பட்ட இளைஞர்கள் இன்னைக்கு வேலை இல்லாம நடுத்தரவுல நிக்கிறாங்க அது மட்டும் கிடையாது இன்னைக்கு அரியர் தேர்வு எழுதியிருக்கிற மாணவர்களுக்கு ரிசல்ட் வரல இன்ன மாணவர்கள் வந்து இதக்கே படிக்கிறக்கே தயாராகல ஆனா எந்த ஒரு ஏற்பாடையும் செய்யாம தமிழக அரசாங்கம் அதற்குள்ள வந்து பள்ளியும் கல்லூரியும் திறக்க போறேன்னு சொல்றாங்க எனவே கேட்டா இன்னைக்கு தமிழக அரசாங்கம் இந்த ஆர்எஸ்எஸ்க்கு துணை போவதை சங்க பரிவாருக்கு துணை போவதை கண்டித்தும் அதே போல அனைத்து படித்து முடித்த மாணவர்களுக்கும் வேலை வேண்டும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் இங்க அனைத்து ஒரு நல்லிணக்கமான சூழலை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி இந்திய மாணவர் சங்கத்தின் சார்பில் தமிழகம் தலைவிய இந்த நடைபயணம் என்பதை துவங்கி இருக்கிறோம் இதோ கோயம்புத்தூரிலிருந்து சென்னை நோக்கிய சட்டமன்ற நோக்கிய எங்களுடைய நடைபயணம் இன்றைக்கு கோயம்புத்தூர்ல துவங்கி இருக்கு நன்றி நிருபன் இந்திய மாணவர் சங்கம் மாநில துணை தலைவர் வெள்ளத்தும் திறக்கட்டும் வெள்ளத்தும் திறக்கட்டும் வெள்ளத்தும் திறக்கட்டும் வெள்ளத்தும் திறக்கட்டும் வெள்ளத்தும் திறக்கட்டும் மாணவர் சங்கத்தின் நடைபயணம் மாணவர் சங்கத்தின் நடைபயணம் மாணவர் சங்கத்தின் நடைபயணம் வெள்ளத்தும் திறக்கட்டும் வெள்ளத்தும் திறக்கட்டும் அனுமதி எழுப்போம் அனுமதி கோடு 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 மாணவர் சங்கத்தின் நடைபயணத்துக்கு மாணவர் சங்கத்தின் நடைபயணத்துக்கு மாணவர் சங்கத்தின் நடைபயணத்துக்கு மாணவர் சங்கத்தின் நடைபயணத்துக்கு அனுமதி கோடு அனுமதி கோடு அனுமதி கோடு அனுமதி கோடு பறிக்காதே 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 மாணவர்களின் கல்வியை மாணவர்களின் கல்வியை